பார்த்து வந்துதான் நாங்க மச்சானம் வந்தோம். நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேன். ஆ, தம்பி எப்படி இருக்கிறாரு? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழித்து ஒரு திருவிழா விலாக் பார்க்கலாம். இதில் ரெசிபி இருக்க போகிறதில்ல, வேறு இந்த வீட்டு வேலை கிச்சன் டைம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி ஊரில் திருவிழா நடந்தது, நெருப்பு திருவிழா நடந்தது. அங்கே நாங்கள் நானும் அம்மா தம்பி மூணு பேரும் போயிருந்தோம். ஸோ அங்கே நடந்த கிளிப்ஸ் எல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முக்கியமாக நெருப்பு திருவிழா அன்னைக்கு அந்த நெருப்பு மெரிக்கிறத நீங்கள் எல்லாருமே பாருங்கள். உங்களுக்காகவே நான் கஷ்டப்பட்டு நான் வந்து கையெல்லாம் தூக்கி கேமராவெல்லாம் மேலே வச்சு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கெல்லாம் தெரியணும் நெருப்பு மெரிக்கிறத நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ வீடியோவில் லாஸ்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். இந்த நெருப்பு திருவிழா பார்த்தீங்கன்னா உருவியாரில் நடக்குது. இந்த உருவியார் எங்கே இருக்குன்னா விழுநூர் பக்கத்தில் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து அம்மா பிறந்த ஊர். எப்பயுமே வருஷம் வருஷம் இங்கே வந்து நெருப்பு திருவிழா வைப்பாங்க. அந்த டைமில் எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி அம்மா இந்த கோவிலுக்கு வந்து அங்கே பிரதர்ஷனம் பண்ணுவாங்க. அது வந்து அவங்க ஏதோ வேண்டுதல் மாதிரி வச்சுருக்காங்களா, சின்ன வயசில் அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படின்றதுனால அது சரியாயிடுச்சுன்னா வருஷம் வருஷம் நான் வந்து இங்கே இந்த கோவிலில் வந்து நெருப்பு திருவிழா வைக்கும்போது நான் அங்கே பிரதர்ஷனம் வரேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. அதுக்காகவே முக்கியமாக நாங்கள் வந்து தம்பியை ஹாஃப் டே மட்டும் ஸ்கூல் அனுப்பிட்டு மதியம் நான் வந்து போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நானும் அம்மா தம்பி மூணு பேரும் பஸ்ல வந்து வந்துட்டோம். நான் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அண்ணன் எல்லாருமே வந்து இந்த கோவிலில் நிறைய பசங்களோட, அதாவது ஆயா ஊருக்கு லீவ்லலாம் வருவோம் இல்லையா, அந்த டைமில் நிறைய அந்த ஏரியா பசங்களோட சேர்ந்து நாங்கள் விளையாடுவோம். பட் இப்போ அந்த பசங்களும் எங்கே இருக்காங்க தெரியல, யாருமே எங்கே இருக்காங்க தெரியல. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போனதுக்கப்புறம் வந்து சரியாக திருவிழாவில் அட்டன் பண்ண முடியல. ஆனால் அம்மா வந்து எந்த வேலையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போயிட்டு அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி வந்த உடனே அம்மா என்ன பண்ணாங்கன்னா பேகை வச்சுட்டு தலையில் தண்ணி ஊற்றிட்டு அங்கே பிரதர்ஷனம் வந்து முடிச்சிட்டாங்க. நான் தான் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் மாற்றினதுக்கப்புறம் தம்பி வந்து கடைக்கலாம், அவன் பலூன் வேணும் கேட்டுக்கிட்டே இருந்தான். சரி அவனை கூட்டிகிட்டு அப்படியே வந்து சரி கோவிலை வந்து காமிக்கலாம், அவங்க எல்லாருக்குமே காமிக்கலான்னு தோணுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வடபத்திரகாளி அம்மன். இது இந்த இடத்துல தான் அவங்க கோவிலில் பொங்கல் வச்சுட்டு இந்த சாமிக்கு வச்ச பொங்கல்லேருந்து கொஞ்சமாக எடுத்து சாமிக்கு வச்சு அவங்க படைச்சிட்டு எல்லோரும் போவாங்க. நம்ம வந்து பொங்கல்லாம் வைக்கல, அம்மா அங்கே பிரதர்ஷனம் மட்டும்தான் வந்தாங்க. அப்புறம் மற்றபடி நான் சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு, அதாவது ஆயா வீட்டிலேருந்து அப்படியே பக்கத்தில் தான் ஒரு மூணு வீடு தள்ளி தான் இருக்குது கோவில், ரொம்ப கிட்ட தான். ஸோ கோவில் நல்லா பாட்டு சவுண்டாக பாட்டுலாம் வச்சுக்கிட்டு சாமி அடிக்கடி வரும். நல்ல ரோடு ஃபுல்லாக கடை தான், நிறைய கடை இருந்தது. கம்மல் கடை, அப்புறம் வாட்ச் கடை, வளையல் லாலா வண்டி, இது மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதை காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து நிறைய பேர் ஊரில் வந்து நடக்குமான்னு தெரியல, பட் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் ஜாலியாக இருக்கும், எனக்கே ரொம்ப சந்தோஷம். எனக்கு அங்கேருந்து வர்றதுக்கு மனசு வரல, பட் தம்பிக்கு ஸ்கூல் இருக்கு இல்லையா மறுநாள், அதனால எப்படி நான் வந்துதான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் லைட்டு போடாமல் வந்துட்டேன். ஸோ அதனால் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா வீடு ஃபுல்லாக இருட்ட மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதால நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா தம்பிக்கு பலூனு, அப்புறம் வந்து ரெண்டு பேக்கெட் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்தோம். நானும் தம்பியும் பார்த்திங்கன்னா பாப்கார்னோட பெரிய ஃபேன் நாங்கள். சரி அதுக்கப்புறம் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆயா எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. ஆயா வந்து ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், அவங்க வந்து இந்த ஸ்கூலில் வந்து சாப்பாடெலாம் போடுவாங்க இல்லையா, அந்த வேலையில் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எப்போயோ ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு வீட்டில் தான் இருக்காங்க, மாடு வச்சுருக்காங்க. அந்த ரெண்டு மாடையும் அவங்களே இன்னமும் வந்து மாடு வச்சுட்டு கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. கேட்டால் அவங்க வந்து அதுதான் அது ஒரு பொழுதுபோக்காக இருக்குது, இல்லைனா தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சாமி வந்து கரகம் தூக்கிட்டு போனாங்க ரோட்டில். அது வந்து அந்த நெருப்பு குழியில் போயிட்டு நெருப்பு மெரிப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல அந்த கரகம் போய் நிற்கும். அதுக்கப்புறம் அந்த நெருப்புலாம் கலைச்சி விட்டுட்டு தீ மெதிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்ஸாக அன்றைக்கி போச்சு சாயந்தரம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கதை பேசிக்கிட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. டைம் போனதே தெரியல, அந்தளவுக்கு போனதுனால உடனே கிளம்புறோம்.
போகிறோம் அந்த மாதிரி தான் தோணுச்சு. இந்த கடையும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து கடை இது. நாங்கள் வந்து நானும் எங்கள் அண்ணன் எல்லாருமே வந்து ஒரு 5 ரூபா 1 ரூபா இருந்தால் கூட எடுத்துகிட்டு வந்து இந்த உப்பு கல்ல ஏதாவது மிட்டாய் வாங்குறது இந்த மாதிரி வேலைலாம் இந்த கடையில் தான் வந்து பண்ணிகிட்டு இருப்போம். இன்னமும் இந்த கடை இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ரொம்ப நாள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஞாபகம் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நான் அப்பா அப்பானா பெரியப்பா அம்மா நாங்கள் எல்லாருமே 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அம்மா ஆயாலாம் பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. சரி நாங்கள் மட்டும் முன்னாடி போகும்போது சேஞ்சை வாங்கிக்கிட்டு கடைக்கு போயிட்டு கற்பூரம் வாங்கிட்டு அப்படியே அந்த நெருப்பு குழிக்கிட்ட நின்று சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அங்கே எரியுது இல்லையா அந்த நெருப்பு குழி, அதுதான் வந்து நல்லா ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா கலைச்சி விடுவாங்க. அதுக்கப்புறம் கரகம் வரும், வந்ததுக்கப்புறம் சாமி வரும். சாமி வந்ததுக்கப்புறம் சாமி மடியில் வந்து அந்த நெருப்பு கொஞ்சமாக எடுத்து மடியில் வச்சுருவாங்க அந்த சாமி மடியில். அதுக்கப்புறமா நெருப்பு மெரிக்க ஆரம்பிப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அந்த நெருப்புக்கிட்ட எவ்வளோ பயபக்தியோடு அங்கே அங்க பிரதர்ஷனம் வராங்கன்னு பார்த்துக்கோங்க. இங்கே இன்னும் நிறைய பேர் வந்து தீ மிதிப்பாங்க இந்த இடத்துல. இப்போ ஒரு ஆள் கூட இல்லை பாருங்கள். ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆக அந்த நெருப்புலாம் ஃபுல்லாக வந்து அந்த கட்டை எல்லாமே எரிஞ்சதுக்கப்புறமா களைப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கே மஞ்சள் கலரில் வேட்டி கட்டியிருக்காங்க பாருங்கள். இவங்கெல்லாம் கொஞ்சம் பேர் தான், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க வராதவங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து நெருப்பு மெரிப்பாங்க. நெருப்பு குழிக்கிட்ட போயிட்டு சாமிலாம் வேண்டிக்கிட்டு வந்ததுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஏன்னா அங்கே நெருப்பு ஃபுல்லாக எரிஞ்சு அதை கலைப்பாங்க. அதுக்கப்புறம் தண்ணிலாம் ஃபில் பண்ணுவாங்க. நெருப்பு மெரிக்கிறவங்க வந்து நெருப்பு மெரிச்சிட்டு கால் தண்ணியில் வைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கான அந்த கொஞ்சம் அந்த பள்ளத்தில் வந்து தண்ணி ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. அது வரைக்கும் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தண்ணி தெளித்து நான் கோலம் போட்டேன். அங்கே போயிட்டு நான் வந்து கோலம் போடுற வேலை பார்த்தேன். எனக்கு கோலம் போட்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக கடகடன்னு போட்டுட்டேன். ஏன்னா சீக்கிரமாக நம்ம சாமி பார்க்க போகணும் அப்படின்றதுனால, ஏன்னா லேட் ஆகிடுச்சு, இன்னும் வீட்டுக்கு வேறு சீக்கிரம் போகணும், எப்போ நெருப்பு மெரிக்கிறத பார்த்துட்டு கடகடன் நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை டக்குன்னு போட்டு முடிச்சிட்டேன். நம்ம ஆயா வீட்டிலேருந்து பார்த்தாலே கோவில் தெரியும் பார்த்தீங்களா. அந்த தெருவே வந்து அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. இந்த சைட்லாம் பஸ்ஸு லாரி எல்லாமே போகும். இந்த திருவிழா நேரம் அப்படின்றதுனாலையும் சாமி ஊர்கோலம் வேறு வரும் அப்படின்றதுனால அதெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. வண்டி எதுவும் போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து அந்த சாமி வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சாமி கிளம்புனதுக்கப்புறமா நாங்களும் சாமி பின்னாடியே போயிட்டு நெருப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ கரகத்தை தூக்கிட்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்துட்டு இருக்கு. சாமி வந்து திரௌபதி அம்மன் தான். நான் இதை முதல்லே சொல்லியிருக்கணும், ரொம்ப சாரி. சாமி பின்னாடி திரௌபதி அம்மன் வந்து அலங்காரம் பண்ணி அழகாக கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த மஞ்சள் கலர் மடி இருக்குது பார்த்திங்களா, அந்த மடியில் தான் நெருப்பு வைப்பாங்க. அந்த நெருப்பு வச்சதுக்கப்புறமா நெருப்பு மெரிக்கிறவங்க எல்லாருமே வந்து தீக்குழியில் இறங்கி நெருப்பு மெரிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இது வந்து அந்த நெருப்பு குழிக்கு போனதுக்கப்புறமா இந்த சாமி வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வந்து நெருப்பு பார்க்குற மாதிரி நிற்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா எல்லா பக்தர்களும் வந்து தீ மிதிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஆள் கூட இல்லை இல்லையா இந்த இடத்துல. இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் ஆகிடுச்சு சொல்லிவிட்டு அந்த அளவுக்கு நிறைய பேர் வருவாங்க. இதுவே கம்மி தான், இன்னும் போக போக நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. இப்போ ரெண்டு சாமியுமே நெருப்பு குழிக்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. இப்போ திரௌபதி அம்மன் மடியில் கொஞ்சமாக வேப்பிலையும் அந்த வேப்பிலை மேலே நெருப்பையும் வச்சுட்டு தீ மிதிக்கிற விழாவை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. உங்கள் எல்லாருக்காகவும் நான் முக்கியமாக நிறைய பேர் குழந்தை இல்லை அப்புறம் நிறைய மனசு கஷ்டமாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்லா வேண்டிக்கோங்க. இது அவ்வளோ சக்தி வாய்ந்த சாமி. நானே நிறைய விஷயம், எனக்கு மேரேஜ் ஆகணும்னு நினைக்கிறதோ சரி இல்லை நிறைய விஷயம் நடந்திருக்கு, இதெல்லாம் சொல்ல முடியாது. நான் நிறைய நினச்சி நடந்த ஒரு சக்தி வாய்ந்த சாமி இது. நீங்களும் நல்லா மனசார வேண்டிக்கோங்க. உங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். இப்போதான் முக்கியமான பார்ட்டு, நெருப்பு வந்து தீ மிதிக்க போறாங்க. நல்லா மனசுல வேண்டிக்கிட்டு நீங்க வந்து சாமி கும்பிடுங்க.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா சாமி வேண்டிக்கிட்டீங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாமே சீக்கிரம் சால்வ் ஆகிடும், நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் நீங்கள் நினச்சது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். நானும் வந்து சாமிக்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இதோட இந்த விலாக் நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ரொம்ப சாயந்தரம் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் கிளம்புனா தான் கரெக்டாக வீட்டுக்கு போய் சேர முடியும் அப்படின்றதுனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். அதே மாதிரி நம்மளுடைய ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த நெருப்பு திருவிழாவை காமிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நினச்சது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறந்துடாமல் ஒரு சின்ன லைக் கொடுங்க. அது எனக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.